வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒன் டே டூ டே ஆகட்டும் இல்லை ஒன் வீக் ஆகட்டும், எப்படினாலும் ஒரு ட்ராவல்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நம்மளோட ட்ராவலிங் பேக்கை வந்து நம்ம பேக் பண்ணுறது தான். ஸோ அந்த ட்ராவலிங் பேக்கை நம்ம கரெக்டாக எந்த எதுவுமே மறக்காமல் ஆர்கனைஸ்டாக நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம போகிற அந்த ட்ரிப் ஆகட்டும் அந்த வெக்கேஷன் ரொம்ப ஜாலியாக டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம அங்கே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பேக்கிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பண்ணி எடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ, என்னென்ன பொருட்கள் எழுத வைக்கணுமோ, என்னென்ன ஞாபகம் வருதோ, ஒரு டூ த்ரீ டேஸ் பேக்கே நீங்கள் வந்து இது எழுத ஆரம்பிச்சுருங்க. அப்பப்போ ஞாபகம் வரப்பெல்லாம் இந்த லிஸ்ட்டில் அப்படி இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு லிஸ்ட்லேயுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குட்டி ஸ்கொயர் மாதிரி நான் போட்டிருக்கேன், ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி. அது எதுக்குன்னா, ஒரு செக் பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நீங்கள் ஒரு டிக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து மறக்க மாட்டோம். இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணுறதுனால எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். பொங்கலுக்கு போகிறப்ப பேக் பண்ணுறப்ப எடுத்த வீடியோ தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ, அவர்கிட்டையும் என்னென்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்டு நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நான் த்ரீ டேக்கு வந்து பேக் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ த்ரீ டேனா த்ரீ ட்ரெஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து வைக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம திடீர்னு மழை வந்துச்சுனாலோ, இல்லை டக்குன்னு நம்ம எங்கேயாவது ஃபால்ஸ் போகிறோம், எங்கேயாவது போய் குளிக்கிறோம் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது தப்பே இல்லை. இப்போ நான் இந்த சூட்கேஸில் தான் பேக் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ட்ரெஸ் பேக்கிங்கில் வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து மடிக்கிறது. நம்ம கரெக்டாக மடித்து நீட்டாக வச்சோம் அப்படின்னா நம்ம நிறையா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற பெட்டியில். ஆனால் வந்து இதேன்னு வந்து நம்ம கரெக்டாக மடிக்காமல் கொச கொசன்னு அப்படியே மடித்து நம்ம அப்படியே வச்சோம்னா நம்மளால் நிறைய ஸ்டோர் பண்ணவே முடியாது. ப்ளஸ் அங்கே போய் உங்களுக்கு எடுக்கிறப்பவும் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேன்னு உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக நீங்கள் மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிக்கிறப்ப நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி மடிச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு எப்படி ட்ரெஸ்லாம் ஃபோல்ட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் ஏதாவது ஜிப்லாக் பேக் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் தான் நான் வந்து இன்னொரு இப்போ வந்து வைக்க போகிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஜிப்லாக் பேக் இல்லை, நான் ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கினதுக்கு எனக்கு இது கிடச்சிது, இந்த கவர் வந்து கிடச்சிது. ஸோ அந்த கவர்க்குள்ளே நான் வந்து இன்னர்ஸ்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கு, இந்த மாதிரி இதெல்லாமே, இந்த ட்ராவல் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி தான் வைக்கிறேன். ஈவன் இன்னர்ஸை கூட நான் ரோல் பண்ணி தான் உள்ளே வைக்கிறேன். ரோல் பண்ணி வைக்கிறனால நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ரோல் பண்ணி உள்ளே வைக்கிறது பாருங்கள் எவ்வளோ நான் வச்சுருக்கேன்னு. இப்போ பாருங்கள், இந்த குட்டி பேக்கில் எல்லா இன்னர்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. நமக்கு நிறைய இடம் பிடிக்காது. நம்ம சூட்கேஸில் வைக்கிறப்ப நிறைய இடம் பிடிக்காது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்தோட கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி வின்டர் அப்படின்னா இந்த மாதிரி மஃப்ளர் ஸ்வெட்டர் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சம்மர் சீசன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்கிங் வந்து பார்த்துக்கணும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணுறது ஒரு சேஃப்டி டிப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ஜிப்லாக் பேக்கில் கர்ச்சீஃப் எல்லாத்தையும் ரோல் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து எப்போவுமே எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அழுக்கு நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கோ இல்லை அங்கேருந்து ஏதாவது பொருட்கள் வாங்குறதோ இல்லை எடுத்துகிட்டு வரதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எம்டி பேக், எம்டி கவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்ல ஐடியா. நான் மேலே அந்த ஜிப்பில் போட்டுக்கிறேன். இப்போ என்னோடய கர்ச்சீஃப், அவரோட கர்ச்சீஃப் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டி ஜிப்லாக் பேக்கில் அந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிறேன். அதனால் நம்ம அங்கே போய் எடுக்கிறது வந்து நம்ம தேட வேண்டியதில்லை. இந்த ஜிப்லாக் பேக்கில் இது இருக்குன்னா டக்குன்னு நம்ம அங்கே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஜிப்லாக் பேக்கில் பேக் பண்ணுறனால உங்களுக்கு வெளியே வந்து கொட்டாது, வெளியே மிக்ஸ் ஆகாது. கர்ச்சீஃபையும் மேலே ஜிப்பில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சூட்கேஸ்க்குள்ளே நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி நம்மளோட இந்த சுடியை வந்து செட்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியாலை பேண்ட்டு ஷால் எல்லாமே அதுக்குள்ளே செட்டாக இப்படி வச்சு பாருங்களேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரெண்டு சுடி வச்சதுலேயே எனக்கு ஃபுல்லாக இடம் பிடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்தோன்னே இதை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத லாஸ்ட்டாக தான் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பேக் பண்ணணும்னு சொல்கிறேன். டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ரோலிங் மெத்தட்லேயே நான் வச்சுட்டேன். ஆனால் ஷர்ட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க முடியாது. அப்படி வச்சோம் நான் அயன் பண்ணது வந்து கசங்கிடும். அதனால் பாருங்கள், நான் ரெண்டு ஷர்ட் வந்து கொண்டு போக போகிறேன். அதை வந்து அயன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரே பேண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு ஷர்ட் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம நிறைய கொண்டு போக வேண்டியது தேவையில்லை. நிறைய பேண்ட் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. ஒரு பேண்ட்டை அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷர்ட் எடுத்தாச்சு. அதை இப்படி இந்த மாதிரி செட்டாக அந்த ஷர்ட்டை உள்ளே வச்சு இப்படி வச்சுட்டேன். இப்போ நம்ம வைக்கக்கூடாது. அதை வச்சோன்னா இடம் வந்து பிடிச்சிரும். ஸோ லாஸ்ட்டாக தான் அதை வைக்கணும்.
இப்போ நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஏதாவது புது ட்ரெஸ் ஏதாவது நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த அது அந்த ப்ரைஸ் டேக் அந்த பின் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கோங்க. அதனால் நமக்கு அங்கே போய் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன் இருக்காது, சிசரை தேடிட்டு இருக்கணும் அங்கே போய். ஸோ அது ஒரு டிப் பாருங்க. என்னோட குட்டி பேண்ட் ஷால் அதையுமே ரோலிங் மெத்தடில் தான் நான் வைக்கிறேன். நான் வந்து செட்டாக அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா நிறைய இடம் பிடிக்கும், அதனால் இதையுமே நீட்டாக மடித்து இப்படி ரோல் பண்ணி வைக்கிறனால நமக்கு நிறைய இப்படி அழுத்தி அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணி சைடில் இன்னும் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம லேடிஸ்க்கு முக்கியமான தேவையான அந்த நாப்கின் பேட் வந்து நம்ம ஈவன் டேட் இல்லைனாலும் நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அங்கே போய் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ வந்து நம்மளை அந்த சுடி பெரிய பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ ரோல் பண்ணி வைக்க முடியுமோ அதை கீழே பாட்டமில் வச்சுட்டு மேலே வந்து இந்த பெரிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதாவது கசங்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஷர்ட்டு பேண்ட் அதெல்லாத்தையும் இப்போ மேலே நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக இப்போ இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இன்னுமே நிறையா இடம் இருக்குது இன்னும் வைக்கிறதுக்காக. இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி டவல் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த டவலை வந்து நான் சைடில் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இன்னர்ஸ் பேக் பண்ண அந்த பேக் மேலே வச்சாச்சு. இப்போ இன்னும் எனக்கு சைடில் இடம் இருக்குது, அதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த குர்த்தியும் நான் வச்சுக்க போகிறேன். அப்புறம் அதோட மேட்சிங்காக பட்டியால பேண்ட்டும் ஷாலும் வைக்க போகிறேன். இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் இந்த பட்டியாலலாம் யூஸ் பண்ணுறீங்க, குர்த்தி யூஸ் பண்ணுறீங்கன்னா பட்டியால பேண்ட் ஷால் வந்து ஒரே குர்த்திக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஒரு ரெண்டு குர்த்திக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் வந்து ஜாஸ்தி தெரியாது. நம்மளோட சூட்கேஸ் பேக்கிங் முடிஞ்சுது. இப்போ நான் எடுத்து வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் டிக் போட்டுக்கிறேன் எதை எடுத்து வச்சுட்டேன்னு. சோப் வந்து நம்ம அடிக்கடி மாத்துறதுனால நமக்கு ஏதாவது ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுற சோப்பை வந்து இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே போட்டு நீட்டாக மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு நான் வச்சுக்கிறேன். சோப்பை தண்ணியோடு வைக்காமல் அந்த சோப்பை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கேருந்து கொண்டு வரப்பவும் வெயிலில் காய வச்சு இப்படி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ டாய்லெட்ரீஸ் அதாவது ஃபேஸ் வாஷ், அப்புறம் இந்த ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஸ்க்ரப்பு, சோப்பு இது எல்லாத்தையுமே இந்த பேக்கில் நான் பேக் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சீத்ரூ பேக் மாதிரி பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு ஏதாவது சிந்துனாலோ ஃபேஸ் வாஷோ இல்லை ஏதாவது சிந்துனாலோ உங்களுக்கு உள்ளே வந்து நம்ம ஈஸியாக கழுவிக்கலாம். இதே வேறு பேக்னால் கொஞ்சம் கழுவுறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அமேசான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை ஷாம்புவோ இந்த மாதிரி பெருசாக கொண்டு போகிறதுனால உங்களுக்கு இடம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து எம்டி பாட்டில்ஸ் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி ட்ராவல் கிட் எம்டி பாட்டில்ஸ்னு நிறையா இருக்குது, அமேசான்லேயும் இருக்குது, உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் ஃபேஸ் வாஷையோ இல்லை ஷாம்புவோ, அதில் ஊற்றிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ட்ராவல் பண்ணுறப்ப. இப்போ இந்த பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டு, சீப்பு, க்ரீமு, கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது பாருங்கள் இந்த குட்டி பேக் மாதிரி இருக்குது, அதில் அந்த குட்டி குட்டி கேஷ் கிளிப்ஸையும் இல்லை லிப்பாமும் உள்ள வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அப்படி மெஸ்ஸியாக இருக்காது. அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன், சீப்பு, அப்புறம் ஐப்ரோ பென்சில், ஹேர் பேண்ட், அப்புறம் ஸ்பாஞ்ச், அப்புறம் மாய்ஸ்சரைசர், க்ரீம் அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த குட்டி டப்பாவில் குங்குமம் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸில் இந்த ஹேர் பேண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பேண்டு, சேஃப்டி பின்னு, ஹேர் பின்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேர் பின் அட்டை வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன் ரப்பர் பேண்ட் சுற்றி. இப்போ அடுத்து இந்த குட்டி கோம்பு வாங்குற அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் ஒரு பக்கம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் ஹேர் பின்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஈஸி உங்களுக்கு எடுக்கிறது. அப்புறம் அடுத்து சிக்கெடுக்கிற கோம்பு, நார்மல் சீப்பு, அப்புறம் ஐப்ரோ பென்சில், அப்புறம் லிப் பாமும், குட்டி குட்டி கேஷ் கிளிப்ஸும் இந்த குட்டி பாக்ஸில் வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகி அப்படி இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் சார்ஜர், ஹெட்செட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நான் எனக்கு தலைவலி பாமு, அப்புறம் இந்த நோஸ்க்கு விடுற ட்ராப்ஸு, இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தோணும்ல, நமக்கு தேவையான அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கிட் அதெல்லாமே டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெடிக்கல் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிப்சில்ஸு, அப்புறம் இந்த மாதிரி பேண்டைடு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஹேண்ட்பேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டைரி, அந்த குட்டி நோட் பேடும், ஒரு பென்னும் வச்சுருக்கேன் டக்குன்னு ஏதாவது நோட் பண்ணுறதுக்காக. டாங்கிள், அப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். அப்புறமா மொபைலும் அங்கேயே வச்சுட்டேன். இப்போ இந்த சைடில் குட்டி பவுச்சில் அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் குட்டி வாட்டர் பாட்டில், அந்த பக்கம் பர்ஸ், அப்புறம் மஃப்ளர் வச்சுருக்கேன்.
குட்டி பர்ஸில் காயின்ஸ் எல்லாமே நான் அந்த சைடில் வச்சுருக்கேன் இப்போ டக்கு நம்ம எடுக்கிறதுக்காக. அவ்வளோதான், ஹேண்ட்பேக்கில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இப்போது என்னோட இந்த ட்ராவல் பேக்கிங் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் என்னென்ன மெத்தட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா ட்ராவல் பேக்கிங்க்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.